கவுனிங்க பாருங்க, இவரை கூட்டு கூட நீங்க கன்வென்ஷன் கூட நடத்தலாம். ஒரு கீபோர்டு தேவையில்லை. இந்த ட்ராக் இதுதான், இது பேர் ட்ராக் சரின்னு பேர். அருமையான குரல் வளர்த்த தேவன் தந்திருக்கிறாரு. நான் சொல்றேன், இந்த ஞானத்தை நீங்க ஏன் கேட்டு பெற்றுக்கொள்ள கூடாதுங்கிற உங்க குரல் எஸ்பி பாலசுப்ரன் மாதிரி அவரு மாதிரி இருக்க வேண்டாம். புரியுதுங்களா? உங்களுக்கு தேவை டைமிங் சென்ஸ் தான் தேவை. இந்த பாட்டை 10 தடவை கேட்டீங்கன்னா உங்களுக்கு டைமிங் வந்துடும், அவ்வளவுதான். இதை போட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க சர்ச்சோட ஆராதனை சூப்பரா இருக்கும். உங்களுக்கு கீபோர்டும் தேவையில்லை, கிட்டாரும் தேவையில்லை, எந்த பியானிஸ்டும் தேவையில்லை. நம்ம எதுக்குமே முயற்சினேமே நம்ம அப்படின்னா கிலோ என்னன்னு கேட்கறோம். முயற்சியா இதெல்லாம் நடக்கிற காரியமாங்க ஐயா. எங்க மீட்டிங் இருக்குது, எங்க லெக் பீஸ் போடுறாங்க, எங்க 100 ரூபா தராங்கன்னா ஓடிக்க மாட்டோமா? அதே நேரம் நீ முட்டிக்கால் போடுறதுனா கத்தர் எவ்வளவு தூரம் தெரியவாரு? பணத்துக்கு ஓடுற வரைக்கும் நீங்க பணக்காரன் ஆகவே முடியாது. பணத்துக்கும் பேக்குக்கும் ஓடாதீங்க. உங்க உங்க அபிஷேகத்தை வித்துறாதீங்க. சிகப்பான கூழ் கஞ்சிக்காக சேஷ்ட புத்திர பாதத்தை வித்துறாதீங்க. பணத்துக்கு தேவன் உங்களை கூப்பிடல. பணம் உங்களை காப்பாற்றாது. பணம் 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 பணம்னு துரத்தாதீங்க. கத்தரை துரத்துங்க, பணம் உங்களை துரத்தும். பாட்டை முயற்சி பண்ணி நீங்களும் பாடுங்க. ட்ராக் சரி நீங்களும் போடுங்க, எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சபையில் போய் பாடுங்க. எவ்வளவு எளிமையா, எவ்வளவு அழகா பாடிட்டு அழகா சிம்பிளா வேலையை முடிச்சுட்டாங்க இல்லைங்களா? முயற்சி தாங்க எல்லாம். சரிங்க, ஒரு வசனத்தை வாசிச்சு அடுத்து பயந்து போறேன். இது ரொம்ப முக்கியமான வசனம். உபாகம் 2:24 நானே வாசிக்கிறேன். நீங்கள் எழுந்து பிரயாணம் பண்ணி அர்னோன் ஆற்றை கடந்து போங்கள். எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் என்னும் எமோரியனையும் அவன் தேசத்தையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். எல்லாம் சொல்லுங்க, ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்தேனா? ஒப்பு கொடுத்தேன். சொல்லுங்க, ஒப்பு கொடுத்தேன். ஆத்தையே கடக்கல ஐயா, அந்த ஆண்டு என்ன பேசுறாரு? ஒப்பு கொடுத்தேன். இவன் கடக்கவே இல்லைங்க. ஒப்பு கொடுத்தேன். சொல்லுங்க, ஒப்பு கொடுத்தேன். அவனை ராஜாவையும் அவன் தேசத்தையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். சரி, இது முதல் அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி, இது முதல் அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நீ அவனோடு யுத்தம் செய். சொல்லுங்க, யுத்தம் செய். தேசம் உங்களை ஆய்விட்டது. கானானியரே கத்தர் உங்க கையில கூட்டுட்டாரு. இவன் வனாந்தத்தில் நடக்கிற சீகோன் ராஜா வந்து பேசுறாரு. இதே தான் யோசுவா கிட்ட சொன்னார். இப்படி பல வசனங்கள் பைபிளுக்கு இது ஒருதான் இல்ல. எரிவா கிட்ட போறதுக்கு முன்னாடி அந்த தேசத்தை நான் உங்க கையில ஒப்பு கொடுத்துட்டேன்னு கத்த சொன்னார். கிளம்புறதுக்கு முன்னாடியே பாலும் தேன் தேசத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னு சொன்னார். ஒரு தடவை கூட கொடுப்பேன்னு சொல்லல. அப்ப தேவன் கொடுத்தாச்சு. கல்வாரி சிலுவையில எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாரு. அதுதான் அது காட்டுகிறது. அவர் தான் செஞ்சு முடிச்சிட்டாரு. நாயே யுத்தம் பண்ணணும். யுத்தம் இல்லாத இடத்துக்கு தேவன் நம்மளை கூட்டிட்டு போறாரு. அப்படின்னு என்னங்க அர்த்தம்? ஒருத்தன் உலகத்தையே ஜெயிச்ச பிறகு அவனுக்கு வேற என்ன யுத்தம்? நீ பூரண வெற்றி அறிவாயானால் உனக்கு எதுக்கு யுத்தம்? நீ மரணத்தையே நீ ஜெயித்துடுவாயானால் உனக்கு எதுக்கு யுத்தம்? யுத்தம் இல்லாத இடத்துக்கு தேவன் என்னை கூட்டி கொண்டு போகிறார். ஆமென்னு சொல்லுங்களேன். யுத்தம் இல்லாத இடத்துக்கு போவதற்கு யுத்தம் தேவை. உபவாசம் இல்லாத இடத்துக்கு போக வேண்டும் என்றால் உபவாசம் தேவை. ஜபம் இல்லாத இடத்துக்கு போக வேண்டும் என்றால் ஜபம் தேவை. சட்டம் இல்லாத இடத்துக்கு போவதற்கு சட்டம் தேவையாக இருக்கிறது. அற்புதம் இல்லாத இடத்துக்கு போக வேண்டும் என்றால் அற்புதம் தேவையாக இருக்கிறது. மகா பரிசுத்தத்துக்கு பரிசுத்தம் போக வேண்டிய பரிசுத்தத்துக்கு கட்டாயமா போகணும். கானானுக்குள்ள போவதற்கு வனாந்தரம் கட்டாயம் தேவை. ஆனால் வனாந்தரம் ஒன் இலக்கல்ல. புரியுதுங்களா? இப்ப என்ன சார் விஷயம் கேக்குறீங்களா? யுத்தம் செய்ய டாபிக்ல எடுக்கணும் பாருங்க. இதை வந்து நான் எங்கேயும் கொண்டு போகல. ஜபத்துக்கும் உபவாசத்துக்கும் தான் நான் கொண்டு வரேன், வேற எங்கேயும் கொண்டு வரல. உபவாசம் தேவையில்லை, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆனால் கட்டாயமா உபவாசம் தேவைன்னு சொல்லி நிப்பாட்டணும் இல்ல, அதை நான் தொடர்றேன். எதுக்கு சார் ஜபம், எதுக்கு சார் உபவாசம்னா, தேசத்தை ஒப்பு கொடுத்தாச்சு. ஆனா அந்த தேசம் இப்ப உன் கையில இல்ல. பணம் உன் கையில இல்ல. இப்ப ஆத்மா உன் கையில இல்ல. கார் இப்ப உன் கையில இல்ல. அது உன் கைக்கு வரணும்னா அது யார் கையில இருக்குது? அது உன்னோட கையில இருக்குது. அந்த அவனுக்கு என்ன ஆச்சு? அவன் தோற்கடிக்கப்பட்டு விட்டான். அப்ப நான் ஏன் யுத்தம் பண்ணணும்? நீ போகாட்டி கிடைக்காது. நீ யுத்தம் பண்ணாட்டி கிடைக்காது. உன் ஆசீர்வாதங்கள் எதிரி கையில இருக்குது, பிசாசு கையில இருக்குது. ஐயா, பிசாச கத்தர் கல்வாரி சிலுவையில ஜெயிச்சிட்டாரு. என்னதான் சொல்ற? ஆமா, ஜெயிச்சிட்டாரு. இப்ப என்ன செய்யணும்? நீ யுத்தம் பண்ணு. யுத்தத்தை நீ பண்ண போகும்போது நான் கூடுறது உனக்கு வெற்றியை தருவேன். யுத்தம் பண்ணாதான் அந்த தேசம் உன் கைக்கு வரும். இப்ப அவன்
இல்லாஜிக்கலாக அவன் அந்த இடத்தை ஆக்குப்பை பண்ணிருக்கிறான். சட்டத்துக்கு புறம்பா உனக்கு வர வேண்டிய சொத்தை அவன் ஆக்கிரமித்திருக்கிறான். அவன் தோற்கடிக்கப்பட்டு விட்டான். பட்டா உன் பேருக்கு வந்து விட்டது. நீ கோர்ட்ல கேஸ் போட்டு வாங்கிக்கோங்கிறார். எதுங்க? நிச்சயம் அதான் நான் சொல்லிட்டே நீங்க வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறீங்க. யுத்தம் பண்ணாத இடத்துக்கு தான் தேவன் நம்மளுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காரு. யுத்தம் பண்ற இடத்தை தாண்டி தான் யுத்தம் பண்ண இடத்துக்கு போக முடியும்னு சொன்னேன். சொல்றேங்க, நான் சொல்றேன், நான் சொல்லி முடிச்சுட்டு தவறு தான் கேளு, பேசவே ஆரம்பிக்கல. நான் பேசுறேன், நீங்க நினைக்கிற யுத்தம் என்னன்னு நான் சொல்றேன், அதுதான் சொல்ல வரேன். நீங்க நினைக்கிற யுத்தம் பிசாசோட போய் சண்டை போடணும் நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அதுதான் கிடையாது. நீங்க நினைக்கிற யுத்தம் வேற, கத்தர் சொல்லிட்டு இருக்கிற யுத்தம் வேற. ஜபங்களிலே நான் போராடுவது போல நீங்களும் போராடுங்கள். ரோமர் 5:32 இருக்குதா? எபேசர் 6:11-12 ஆவிக்குரிய யுத்தம் இருக்கிறதா? யாக்கோபு 4:7 பிசாசு கேத்து நிலங்கள் சொல்லியிருக்கிறாரா? இதெல்லாம் எனக்கும் தெரியும். இந்த யுத்தங்கள் என்னன்னா, கர்த்தர் பாருங்க, நான் ஒரு ராஜா, எதிரி நான் ஜெயிச்ச பிறகு என் மகன் நான் தோக்கடிக்க ராஜாவோட சண்டை போடணுமா? வேண்டியதில்லை. ஏசு ஜெயிச்சுட்டாரு, அதுதான் உண்மை. இப்ப என்ன உண்மைனா, ஆனா அவன் இப்ப அந்த நிலம் நீ சும்மா இருக்கக்கூடாது. அந்த நிலத்தை யாராவது வச்சுட்டு 430 வருஷம் அவனை காட்டுமுராண்டிய விட்டு ராட்சசனை விட்டு பெரிய பெரிய கட்டத்தை கட்டி வச்சிருக்காரு. நீ சிறைச்சாலை இருக்கிற அதே வேலையில, ஹலோ, 430 வருஷம் இஸ்ரேல் ஜனங்கள் சிறையில் இருந்த அதே வேலையில, இவனுக்காக தடிமாடுகளை கொண்டு வந்து ராட்சசனை கொண்டு வந்து பெரிய பெரிய வீட்டை கட்ட வச்சிட்டு இருக்கிறாரு. ஏன் கட்ட வச்சா தெரியுமா? நீ போய் நெத்தி வேறு செஞ்சு உழைக்காதடா. நீ போனானே உன் புள்ள எங்கடா தூங்கும், உன் பொண்டாட் எங்கடா படுப்பா? உனக்காக நான் இன்னொருத்தனை கட்ட வச்சிட்டு இருக்கிறேன். வெளியேற்று காக்கூடாதா? இல்ல, காட்டு மிருகம் பயிர் போய்விடும். நான் உரத்தான ரெடி பண்ணி வச்சு, நீ கட்டாத வீடு, நீ வெட்டாத குறவனை வெட்டி வச்சிருக்கிறேன். நீ போய் அவனோட யுத்தம் பண்ணு, அது உன் கைக்கு வந்துடும். நான் அவரை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். என் வார்த்தை நம்பி இப்ப போய் ஜெயிச்சுக்குவான். இப்ப பேச உன் கையில இல்ல, அது உன்னுடையது, ஆனா உன் கையில இல்ல. நேற்ற புரிஞ்சுக்கோங்க, ஆசீர்வாதம் உன்னுடைய, ஆனா உன் கையில இல்ல. இப்ப என்னதான் செய்யணும்? அவர் ஜெயிச்சுட்டாரு, நான் என்ன செய்யணும்? கொடுத்த செக்க பேங்க்ல போய் பணமா மாத்து. நீ யுத்தம் பண்ணு. பிசாசோடு பழைய ஏற்பாட்டில் யுத்தம் பண்ணாரு, புதிய ஏற்பாட்டில் எதிர்த்து நில்லினாரு. புதிய ஏற்பாட்டில் ஆவிக்குரிய யுத்தம் என்றால் என்னன்னு கேளுங்க. ஒரு காலம் பிசாசத்தில் சண்டை போட்டு இருக்காருங்க. அவன் ஏற்கனவே கட்டப்பட்டவன், ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டவன், கட்டணம் பிடிச்சி கட்டிட்டு இருக்காருங்க. அப்ப என்னதான் சார் யுத்தம்? 2 கொரிந்தியர் 10:10 சொல்றாரு, நான் தேவனை அறிகிற அறிவுக்கு உலகமா எழும்புகள் எல்லாவித மீட்பும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து இயேசுக்கு சிறைப்படுத்த கீழ்ப்படுத்த வல்லவா இருக்கிறோம். தமிழ்ல ஒரு குழம்படி பண்ணியாச்சு. ஆனா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆங்கில பைபிள் எப்படி போட்டிருக்குன்னா, கிறிஸ்துவின் கீழ்ப்படுதலுக்கு சிறைப்படுத்த வல்லவராக இருக்கிறோம். ஆவிக்குரிய யுத்தம் என்றால் என்ன என்று சொன்னா, நீ கீழ்ப்படியனால ஆசீர்வாதம் இல்ல, இயேசு கீழ்ப்படிஞ்சதுனால உனக்கு எனக்கு ஆசீர்வாதம். இப்ப பிசாஸ் என்ன செய்யறான்? நீ யோகித இல்ல, உனக்கு கிடைக்காதுங்கிறான். இதுதான் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு உன புள்ளையா மாத்திட்டாரு. உங்க புள்ள உங்க சொத்தை அனுபவிக்கிறது அவனுக்கு என்ன யோகிதை வேணும் சொல்லுங்க? உங்க புள்ள உங்க சொத்தை அனுபவிக்கிறது என்ன யோகிதை வேணும்? நான் தான் புள்ளனு சொல்லிட்டேன், திரும்பி திரும்பி புள்ளங்க. உங்க புள்ள உங்க சொத்தை அனுபவி, உங்க சொத்தை அனுபவி என்ன செய்யணும்? அதைத்தான் தான் சாமி சொல்ற. நீ என்னமோ செய்யணும் நினைத்த பத்தியா, அதான் ஆசீர்வாதம் கிடைக்கல. இது உங்களுக்கு இப்ப புரியாது, நம்ம பேரம் பேசுவோம். இதுதான் யுத்தம். எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சுன்னு உன் கண்ணுக்கு தெரியல பாத்தீங்களா? இதுதான் ஆவிக்குரிய யுத்தம். பிசாச நிர்வாணமாக்கி வெளியரங்கமான கோலமாக்கி இருக்குதான் சேரல. அவன் இங்கிலீஷ்ல பத்தி நம்ம போட்டுக்கோ செய்யா, டிஸ்ஆர்ம்ட்னு போட்டுருக்குதுங்களா? டிஸ்ஆர்ம்ட் என்றால் நிராயுதபாணின்னு அர்த்தம், ஆயுதத்தை எடுத்துக்கொள்வது. இப்ப பிசாசுக்கு ஒரு ஆயுதம் கூட கிடையாது, ராமேன் சொல்லுங்களேன். அதை மட்டும் இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் பொய் ஒண்ணு, வஞ்சனை ஒண்ணு, வேற எதுவுமே போட கிடையாது. இப்ப என்ன சொல்றான்? நீ ஒழுங்கா இல்ல, அதான் ஆசீர்வாதம் இல்லைங்கிறான். ஹலோ, நீ ஜபிக்கல ஆசீர்வாதம் இல்லைங்கிறான், நீ உபவாசிக்கல ஆசீர்வாதம் இல்லைங்கிறான், நீ பரிசுத்தம் அல்ல ஆசீர்வாதம் இல்லைங்கிறான். இதுதான் பொய். இந்த எண்ண உன்னால முடியாது, உன்னால காடு வாங்க முடியாது. ஏன்னா உனக்கு சபையில் ஆட்களே இல்ல, நீ எப்படி காடு வாங்குவ என்று சூழ்நிலையை காட்டிக் கொண்டிருக்கிறான். இந்த எண்ணத்தோட முடியாதுங்கிற அந்த எண்ணத்தோட நீ போராடிதான் நீ ஜெயிக்கணும். பிசாசனை ஜெயிக்க வேண்டாம். ரொம்ப
கிழவிக்கும் புரியணும், ஞானிக்கும் புரியக்கூடாது. அப்படிதான் பைபிள் எழுதியிருக்காரு. இப்ப கிழவிக்கு புரியுற மாதிரி பேசுங்க. தேவனுக்கு கீழ்படிந்திருக்காரு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்படினத்தோம். சிம்பிளா அப்பா அவருடைய நடத்திப்புக்கு கீழ்படினும், வார்த்தைக்கு கீழ்படினும். உங்களுக்கு நடத்திப்புன்னு என்னன்னு தெரியாது, நான் அப்புறமே சொல்கிறேன். நமக்கு நடத்திப்புனாவே என்னன்னு தெரியாது, சத்தம் வேற வார்த்தை வேற. அதை பத்தி நான் பேச விரும்பல, அப்புறம் பேசுறேன். உங்க கையில இருக்கிறது வார்த்தை, உங்க கையில இருக்கிறது வசனம். கர்த்தர் வசனத்தை சொல்லவே கிடையாது, புரியுதுங்களா? இரவும் பகலும் என் வசனத்தை தியானின்னு சொல்லிட்டாரு ஒண்ணு, ரைட்டுங்களா? வார்த்தை என் சத்தத்தை கேட்டா பூமியில இருக்க சகல ஜனங்களை பரவணும் மேன்மையாக்குன்னு சொன்னாரு. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி சாய்க்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தாள்னாரு. எல்லாம் ஆதியாமத்து வந்து வெளிப்பதும் சத்தம் சத்தமே வந்துட்டா இருக்கும். அது அப்புறம் பேசுவோம். சத்தம் வேற, இது வேற. அப்ப நடத்தி நீங்க தேவனுக்கு கீழ்படினா ரெண்டு, ஒன்னு வார்த்தை ஒன்னு சத்தம். அது அப்புறம் பேசுவோம். அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியது. ஓகே, இப்ப அப்படின்னா பிசாசு கேட்கணும்னா எதுக்கு ஏத்தணும்? பிசாசுடைய வார்த்தை கேட்டு நிக்கணும். அதான் சொல்றேன், பிசாசுடைய வார்த்தை கேட்டு நில்லுங்க. ஐயா ஒரு ஒரு சாப்டர் சொல்றேன், விசுவாசம் எப்படியா வரும்? எதை கேட்கறதுனால? ஐயா நேரடியா சொல்லுங்க, வசனத்தை கேட்கறதுனால விசுவாசம் வரும். அப்படி சேர்த்து சொல்லுங்க, ஒரே பாயிண்ட். ரெண்டு அப்படி நீங்க ஒன்னா சேர்த்துக்குங்க. வசனத்தை கேட்கறதுனால இப்ப அவிசுவாசம் எப்படி வரும் தெரியுமா? இல்ல, விசுவா வசனத்துக்கு மாறானதை நீ கேட்கும் பொழுது உனக்கு அவிசுவாசம், உனக்கு பயம் வரும், உனக்கு கவலை வரும். வசனத்துக்கு மாறானது நீ எங்கெல்லாம் நீ கேட்கறியோ, நீ செத்துப்படுவேன்னு சொன்னானே என்ன வருது? ஏன்னா அந்த செத்துப்படுங்கிற அர்த்தம் பைபிள் கிடையாது. ஹலோ, புரியல? வசனத்துக்கு விரோதமானது நீ கேட்டா உனக்கு பயம் தான் வரும். விட்டுருங்க, நீ பயம் தான் நீ வசனத்துக்கு விரோதமானதை கேட்டுட்டு இருக்கு. விட்டுருங்க, அது அப்புறம் பேசுவோம். அப்ப பிசாசு கேட்டு சொல்லித்தரா? அப்ப வசனத்துக்கு விரோதமான நாய் பேசுறான், வசனத்துக்கு விரோதமான பேசுறான். அப்ப வசனத்துக்கு விரோதமா நீ உன கேட்டா அத நீ ஏத்து நில்லுன்னு சொல்றா? என் பைய தூக்கிட்டு ஓடுறாரு இவர், வாங்கி ஓடுங்க பாஸ்டர், நான் விடுவனா ஏய் அப்படின்னு ஓடி போய் பிடிக்கிறனா? குடுக்கமே குடியா அப்படின்னு கேட்க ஏத்து நிக்கிறியா? ஏன்னா உது உன் சேலைய ஒருத்தன் காரி திப்பிட்டான், நீ போய் கேக்குறியா எப்பரா துப்பணும்னு கேட்டியா? உன் சேலைய வர நஷ்டத்தை நீ எழுத்து நிக்கிற, காரில் வர நஷ்டத்துக்கு தடுக்கணும்னு கேட்கிற, உன் வாழ்க்கையில பிசாசு நஷ்டத்தை கொண்டு வரான், நீ ஏன்டா ஏத்து நிக்காம இருக்கிற? உன்னை நான் சண்டை பாப்பா சொன்னேன், ஏத்துதான் நிக்க சொன்னேன், ஏத்துதான் நிக்க சொன்னேன். என்னைக்காவது ஒரு நாள் யாரு கேத்து நின்றுக்கிறீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் வறுமை கேத்து நின்றுக்கிறீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் தோல்வி கேத்து நின்றுக்கிறீங்களா? எடுத்து நின்றுக்கிறீங்களா? நான் தோல்வி ஏத்துக்க மாட்டேன், இது என்னுடையது அல்ல, எனக்கு வெற்றிதான் கத்தர் வைத்திருக்கிறார், நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் அப்படின்னு இங்க ஏத்து நின்றுக்கிறீங்களா? இதுதான் யுத்தம். பிசாசு போய் மல்லு கட்டிட்டு இருக்காத, அவன் செத்து போய் அவனை நாசமாக்கி ஐசியூ வச்சிருக்கா கத்தர் அவனை. அவங்ககிட்ட என்ன உனக்கு பெரிய போராட்டம்? உன்னை ஏமாத்திட்டு இருக்கான், அந்த ஏமாத்துறது உனக்கு தெரியல, வஞ்சனை தெரியல, அவன் ஏமாத்திட்டு இருக்கான். நீ அது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லைங்கிறான். ஏ புள்ளைங்கிற ஒரு யோகியது தவிர உங்களுக்கு எனக்கு ஒரு யோகியது தேவையான அப்பன் சொத்தை அனுபவிக்க ராமேன்னு சொல்லுங்க. ஒரு யோகியத்தை பத்தி பிசாசு உங்ககிட்ட பேசக்கூடாது, புரியுதுங்களா? எந்த யோகியதையும் சொல்லக்கூடாது, எதையுமே சொல்லக்கூடாது. ஒரு புள்ள சொத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு யோகியதையும் தேவையில்லை, ஏன்னா நம்ம பிள்ளைங்கிற ஒரு யோகிதம் இருக்கு அவனுக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம எல்லாருக்கும் பிள்ளைங்கிற ஒரு யோகிதை கத்த தந்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. அதுக்கு மேல உனக்கு ஒரு யோகிதை தேவையில்லை, அதைதான் பேச சொல்லிட்டு இருக்கான். உனக்கு யோகிதை இல்லைங்கிறான், உனக்கு பரிசுத்தம் பத்தாது, உனக்கு ஜபம் பத்தாது, உனக்கு உபவாசம் பத்தாது, உனக்கு வேத வெளிச்சம் பத்தாது, நீ மூணாம் கிளாஸ் கூட படிக்கல, உனக்கு ஆங்கிலம் தெரியவில்லை, உங்களால கீபோர்டு இல்ல, அந்த மாதிரி குறை இல்லை என்று பேய் உன ஏமாத்திட்டு இருக்கிறான். இந்த இந்த எண்ணங்களுக்கு தான் நான் எத்தனை சொல்றேன், இதுதான் போராட்டம். இதைத்தான் நான் மாத்தி சொல்றேன், இதுதான் உபவாச ஜபம். இந்த இடத்துக்கு நீ போறதுக்கு நீ கட்டாயமாக உபவாச ஜபத்துக்கு நேராக நீ போக வேண்டும். தாகத்தை காட்டுகிறது உபவாச ஜபம் என்றால் உன்னுடைய தாகத்தை அது காட்டுகிறது. உங்களுக்கு உண்மையிலே தாகமா இருந்தா நீங்க உட்காந்துருப்பீங்களா? இந்த தண்ணி எத்தாச்சு, அந்த தம்பி என்ன அப்படி அடக்கடைக்கு பார்த்தா அப்படி கடைசியில் போயிட்டா அப்படி பாச தண்ணி கொடுங்க தாகம்னு போயிட்டா வந்தீங்களா? ஏன் தாகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல? கண்ட்ரோல் பண்ண முடியுதால நீங்க எப்படி தெரிஞ்சது? நீ உட்காந்துக்கிட்டே இருந்தா கண்ட்ரோல் பண்ணிட்டு அர்த்தம், நீ உட்காராம என்ன அர்த்தம்? உங்களுக்கு யூரியனே வருது உட்காந்துட்டு இருக்கிறீங்க, பாதி பேர் போயிடுறாங்க, ஏன் முடியலன்னு அர்த்தம், ரைட்டுங்களா? இப்ப உங்க தாகத்தை காட்டுகிற இடம் தான் உபவாசம். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு தாகம் தேவை, உங்களுக்கு பரிசுத்தம் தேவையில்லை. அதனால பரிசுத்தமா காட்டும் ஆண்டிமே அலைய சொல்லல, அதனுடைய சீக்ரெட் அப்புறம், புரியுதுங்களா? பரிசுத்தத்தை நீங்க பிசாசு காட்டின ஒத்துக்காதீங்க. கத்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது தாகம் உள்ளவர்கள் என்ன ஊத்துவேன் வறண்ட நிலத்துல, ஏங்க அது என்னங்க தண்ணி, இது என்னங்க ஆறு? உங்களுக்கு தண்ணினா ஒரு பாட்டில தண்ணி, இல்லைன்னா ஒரு டம்ளர்ல தண்ணி. ஆட்டுக்கு தண்ணி வேணும்னா ஒரு சட்டியில தண்ணி, மாட்டுக்கு தண்ணினா குண்டால தண்ணி, ஒட்டகத்துக்கு தண்ணினா, புரியுதுங்களா?
வறண்ட நிலத்துக்கு தண்ணினா ஆறுகள். என்ன தெரியுமா அர்த்தம்? உனக்கு எவ்வளவு தாகம் இருக்குதோ அந்த தாகத்தை நான் தவிக்கிறேன். உனக்கு தாகம் கொஞ்சம்டா, இந்த தண்ணி வாங்கிக்கோ. இல்லாண்டவரே, நான் வறண்டு போய் விட்டாய்த்து கிடக்கிறேன், எனக்கு இந்த ஒரு சொம்பு தண்ணிலாம் பத்தாது, எனக்கு ரெண்டு ஆத்மா பத்தாது, எனக்கு 20 ஆத்மா பத்தாது, நான் 2000 ஆத்மாவை காணாமல் என் உயிர் போகக்கூடாது கர்த்தாவே என்று உன்னுடைய பசி உயர்த்தப்பட வேண்டும், உன் தாகம் உயர்த்தப்பட வேண்டும், உன் தாகம் கர்த்தருக்கு தெரியணும். கீத்த பிச்சு 2.5 வரைக்கும் சாமி போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஏன் முதல் கீர்த்தனை போதும் சொல்றது இல்ல, சுகத்தின் மீது தாகம் இருந்தது அவனுக்கு. நான் எப்படியாவது சுகத்தை பெற்றே தீருவேன், இந்த நாய்க்கு இந்த அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போட மாட்டேனா, இல்ல ஆண்டவர அந்த மேஜையிருந்து அப்பத்தை நாய்க்குட்டி திங்குமே என்று சொல்லி தன் தாகத்தை வெளிப்படுத்தினார். பெருமாளுடைய துரத்தி கொண்டு போய் தொட்டால் தன்னுடைய தாகத்தை வெளிப்படுத்தினார். அவர்கள் விசுவாசத்தை கண்டு நான் மாற்றி சொல்கிறேன், அவர்கள் சுகம் பெற வேண்டும் என்ற தாகத்தை கண்டு. உனக்கு சபமேல ஒரு பசித்தாக வரணும், ஒரு ஆத்மா வளர்ச்சியின் மீது ஒரு ஆத்மா பசி வந்தாக வேண்டும், ஒரு தாகம் வந்தாக வேண்டும். ஒரு பார்மோசோ எழுதிக்கோங்க, என்னன்னா அழுகிற புள்ள பால் குடிக்கும், அடம் பிடிக்கிற பிள்ளைக்கு ஒண்ணும் கிடைக்காது. நான் பேலன்ஸ் பண்றேன், அழுகிற புள்ள பால் குடிக்கும், எழுதிக்கோங்க பார்முலா, அது அழுகிற புள்ள பால் குடிக்கும், அடம் பிடிக்கிற பிள்ளைக்கு ஒண்ணும் கிடைக்காது. அது என்ன, அழுகிற புள்ள பால் குடிக்கும். அப்ப நான் அழுகாண்டு தந்துருவாரா? நான் அந்த அளவாச்சு சொல்ல, இந்த அழுகை என்பது எதை காட்டுறது புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு உன்னுடைய தாகத்தை காட்டுகிறது. அந்த குழந்தைக்கு பசி வந்துருச்சுன்னு காட்டுறதுக்குதான் ஒரு சிக்னல் வச்சிருக்காரு தேவன். அந்த குழந்தைக்கு அந்த பசியை தாங்க முடியல கத்துறது, அவங்க அம்மா அங்க தெரியுது, பூச்சி கடிச்சதுதான் பால் கழுகுதான் தெரியுது அவங்க அம்மாவுக்கு. உடனே பால் கொடுக்குறான், டாக்டர் சொல்லி கொடுக்குறான், அழுகாம பால் கொடுத்தா பால் செரிமானம் ஆகாது, அழுத பிறகு பால் கொடுக்காங்கிறான். அதனாலதான் குழந்தைய போட்டு கிழறது, அதை அள வைக்கிறது, அடிக்கிறது, எல்லா வேலையும். ஏன்னா அதுக்கு ஒரே ஒரு எக்ஸசைஸ் என்னது, அழுவாச்சு. அது அழுத அது நல்லா பசிக்கும், அதனால குழந்தைய நல்லா அழுத விடுங்க. டாக்டர் சொல்லி அனுப்புறாரு, குழந்தை அழுதாதான் பால் தரணும், அழுதான் பால் தரக்கூடாது. டாக்டர் சொல்லி கேள்விப்பட்டீங்களா இல்லையா? இதைத்தான் இப்ப பரம டாக்டர் சொல்றாரு, நீ அழுகாம கத்தர் பால் தர மாட்டாரு. ஆமென் சொல்லுங்க. உனக்கு எப்படி அழுவ? உன் பசி வரணும், பசி வந்தா நீ அழுவ. நீ ஏன் தேவ சமத்துக்கு போல, நீ ஏன் உபவாசத்துக்குள்ள வரல, நீ ஏன் ஜபத்துல தீவிரப்படல, உனக்கு இன்னும் பசி வரல. ஆத்மாதான் வேணும்னு சொன்னா நீ சனிக்கிழமை ஏன் பேங்க தோல மாட்டின, ஏன் சோத்துல கை வச்ச? உபவாசம் என்றால் என்ன? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி புருஷ மாட்டிருக்கிறாங்க, பொண்டாட்டிக்கு வான்கோழி பின்னா ரொம்ப பிடிக்கும், பட்டு சென்னா ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு வேலை இல்லனால வாங்கி தரல, கஷ்டப்பட்டு வேலை கிடைச்சு மொதமா சம்பளம் வாங்கிட்டு வரான், வான்கோழி பிரியாணி பட்டு சிலையும் வாங்கிட்டு வரான், ஆக்சிடென்ட் ஆயிட்டான். அப்ப வந்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான், இதை கொண்டு போய் என் பொண்டாட்டி சாப்பிட சொல்லி சூடுறதுக்குள்ள தலப்பாக்கட்டு பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கேன், தினப்பா ஹோட்டல் வாங்கி கொடுத்துருக்கேன், சாப்பிட சொல்லுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இவனை கொண்டு போய் டாக்டர் 48 சொல்ல முடியும் சொல்லிட்டு ஐசியூனிட்ல வச்சாச்சு. இப்ப அந்த அம்மா அந்த பிரியாணி சாப்பிடுமா? வாசம் வரலையா? வாசம் வரலையா? வயிறு பசிக்கலையா? பொண்டாட்டிக்கு பசிக்கலையா? புருஷன் சேர்த்து போனா பொண்டாட்டிக்கு பசிக்கலையா? அப்ப ஏன் சாப்பிடல? சோழன் தெரிஞ்சுக்கிறீங்களா? இப்ப பாருங்க, இதுதான் இதுதான் பிரியாணி வச்சுக்கோங்களேன், இதுதான் பிரியாணி. இப்ப செத்து போயிட்டாங்கிற இந்த பிரியாணி விட என் புருஷன் இல்லையங்கிற துக்கம் மேல வந்துருச்சு. எத்தனை பேருக்கு புரியுது? புருஷன் இல்லையங்கிற துக்கம் மேல வருது பாத்தீங்களா? அதுதான் தாகம். இப்ப உன் தாகத்தை நான் சொல்லட்டுங்களா? நான் சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க. சபை வளரணும்னு உனக்கு தாகம் வேணும். இப்ப ஒரு உதாரணம் சொல்லிட்டு வரோங்களேன். இப்ப பொண்டாட்டி என்ன செய்யறா? புரிஞ்சு திட்டிட்டான். இப்ப என்ன செய்யறா? பொண்டாட்டி சாப்பிடக்கூடாது, அங்க போய் ரகசியமா ரூமுக்குள்ள போய் 4 போண்டா தின்ட்டு வரான். இது அவன் புருஷன் வச்சுக்கு பாஸ்தா காட்டுதா? இல்ல. ஆதித்ய சேனல் என்னதான் ஓடுதோ தெரியலையே, இன்னைக்கு சீரியல் போயிடுச்சேன், மகாபாரதம் போயிடுச்சேன், கவலைப்படுறான். இது சரியா? அங்க 1 மணி நேரம் போன் பேசிட்டு இருக்கிறாரு, சரியா? என் கேள்வி பதில் சொல்லுங்க, சரியா? பேஸ்புக் என்னாச்சுன்னு பாத்துட்டு இருக்கா, சரியா? வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருக்கா, சரியா? இன்டர்நெட் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கா புருஷன் பணத்துல, சரியா? சரியா தப்புங்களா? தப்பு. இதெல்லாம் செஞ்சா என்ன அர்த்தம்? உனக்கு புருஷன் மேல பாசம் என்ன அர்த்தம்? நான் சொல்றது புரியுதுங்களா? இப்ப நான் சொல்லட்டுங்களா? நீ எதுக்கு ப்ரியாரிட்டி தரேன்னு கத்தர் பாக்குறாரு. ஐயா சொன்னார் ப்ரியாரிட்டி ப்ரியாரிட்டி, நான் சொல்றேன் எதுக்கு நீ முன்னுரிமை தரேன்னு. புரியுதுங்களா? பேஸ்புக்கு தரியா, ஆத்மாவுக்கு தரியா? வாட்ஸ்அப்புக்கு தரியா, ஆத்மாவுக்கு தரியா? பைக்குக்கு தரியா, ஆத்மாவுக்கு தரியா? பணத்துக்கு தெரியா, ஆத்மாவுக்கு தெரியா? டிவிக்கு தெரியா, ஆத்மாவுக்கு தெரியா? உன் பொண்டாட்டிக்கு தெரியா, ஆத்மாவுக்கு தெரியா? இதெல்லாம் முக்கியம் இல்ல, எனக்கு ஆத்மா தான் முக்கியம். பொண்டாட்டி வாங்கன்னு கஜி பிடிச்சத கூட இல்லடி, நாளைக்கு ஆராதனை ஒரு விடுதலை காணான்னு உன்னை தொட மாட்டேன்டி, மன்னிச்சுக்கோ. எனக்கு என்ன விடு, எனக்கு நாளைக்கு ஆராதனை முக்கியம். என்ன நம்பி கத்துற ஒரு ஆராதனை தராரு? என் ஜனங்கள் வெறுமனே போகக்கூடாது, 10 பேர்த்தோட நான் சாவக்கூடாது. கர்த்தாவே என் சபை வரலட்டு மாண்டவரே, என் சபை வளரணும், என் சபை வளரணும், என் சபை வளரணும், என் சபை வளரணும், என் சபை வளரணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள ஏன் வரல? இதை தவிர உங்களுக்கு வேற என்ன வேலை? இதை தவிர தேவன் உங்களுக்கு என்ன வேலை? உள்ளவன் எவனும் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் பரிபூர்ணம் அடைவான்.
இல்லாதவன் எவனோ அவனத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். பணத்தை பத்தி பேசல, உன் மனதை பத்தி பேசுறார். அழைச்சது ஊழியத்துக்காக. கத்தர் பட்சபாதம் இல்லாத தேவன். நீங்க ஜபத்துல உட்காந்தீங்கன்னா ஜெயிக்கிற வரைக்கும் எந்திரிக்க கூடாது. நீங்க ஜெயிச்சே ஆகணும். நீங்க ஜெயிச்சே ஆகணும்னா ஜபத்துல உட்காந்தே ஆகணும், உபவாசத்துல உட்காந்தே ஆகணும். யாரோ சொல்லி அல்ல, எப்படி அந்த போனா செத்து போன பிறகு தானா பிரியாணியை ஒதுக்கினாலோ அதே போல நீ ஃபேஸ்புக்கை கீழே வைக்கணும். நீங்க எல்லாத்தையும் கீழே வைக்கணும். நீ உபவாசம் வந்த உடனே எல்லாத்தையும் வைக்கணும். விசிட்டிங் கீழே வை. விசிட்டிங் போய் என்ன கண்ட? நீங்க ஜோமன் கதறிக்கிட்டு கொண்டாட போக போற நாளைக்கு ஆண்டவர். நீ என்ன பெரிய விசிட்டிங் பண்ற? விசிட்டிங் அப்போ சொல்ல விசிட்டிங் போயிட்டனா எங்க போட்டிருக்கு? அப்போ சொல்ல எங்களுக்கு உட்காந்து ஜபிக்கிறதா வேலை போகமாடான்ட்டான், கொத்திட்டு போக மாட்டீங்களான்ட்டான். நான் ஜபம் பண்றேன், எல்லாத்தையும் கொண்டு எனக்கு தெரியும். என்னை அழைச்சது எதுக்கு தான்? என்னை பந்தி பாரி மர கத்துறவன் அழைக்கல. உனக்கு ஜபம் பண்ண தெரியல. இன்னைக்கு முஸ்லீம் இருக்கிற ஒரு சபை வளர்ந்துகிட்டு இருக்குது. என்ன காரணம்னு தெரியல. எல்லாரும் சொல்லிட்டு திருடி சம்பாதிச்சுட்டு இருக்கிறான்னு. திருடி சம்பாதிக்கிறதுக்கு ஒரு யோகிதை வேணும். போய் பாருங்க அவங்க எவ்வளவு நேரம் ஜபம் பண்றாங்கட்டு. எவ்வளவு நேரம் ஜபம் பண்றாங்க அவங்க, அவரோட ஒரு நாள் இருந்து பாருங்க அவர் எவ்வளவு நேரம் ஜபம் பண்றாருன்னு தெரியும். நம்ம எவ்வளவு நேரம் ஜபம் பண்ண அப்புறம் தெரியும் உங்களுக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும், சாட்சி சொல்றாரு, சாட்சி சொல்றாரு. அது பரவாயில்லைங்க, சச்சு தந்தது பெருசு இல்லையா, அதுக்கு நீங்க முக்கியம் இல்லை. நீங்க எவ்வளவு நேரம் கத்தோட இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நீங்க கொடுத்த உங்க சச்சை திறந்து வைக்கலாம். ஏன் நான் இப்ப எல்லாம் படுத்துருக்கோம், ஆடு மாடு கூட வந்து வந்து மூத்த வச்சுட்டு இருக்கோம். சச்சை திறந்துருக்குது விஷயம் விஷயம் இல்லையா. நீங்க தேவனோட எவ்வளவு நேரம் இருக்கிறீங்க, உங்க தாகத்தை எப்படி நீங்க காமிச்சீங்க, நீங்க எவ்வளவு என்ன அழுதுருக்கீங்க, உங்க ஆத்துமாக்கா என்ன கத்து கத்தி இருக்கிறீங்க, எதை விட்டுருக்கீங்க, பொண்டாட்டியை விட்டுருக்கீங்களா, தீய விட்டுருக்கீங்களா, சாப்பாட்டை விட்டுருக்கீங்களா, கறி வேணான்றவரேன்னு விட்டுருக்கீங்களா, எனக்கு நல்ல ட்ரெஸ் வேணான்றவர், எனக்கு ஆத்துமா தான் முக்கியம் சொன்னீங்களா, சொன்னீங்களா, பாட்டு முக்கியம் இல்லைன்றன்னு சொன்னியா, எனக்கு கார் முக்கியம் இல்லைன்னு சொன்னியா, எனக்கு நீ தான் முக்கியம்னு சொன்னியா, எனக்கு ஆத்துமா தான் முக்கியம்னு சொன்னீங்களா, எனக்கு வரம் தான் முக்கியம்னு கேட்டமா? கேட்கல. அதுக்குதான் உட்காருங்க யான்னு சொன்னேன். ஜபத்துல உட்காருங்க. எல்லாத்தையும் தாண்டணும். ஃபேஸ்புக்கை தாண்டணும், வாட்ஸ்அப்பை விட்டுருணும், போனை விட்டுருணும். உபவாசத்துல கதடிச்சிட்டு கூடாது. நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. செல்போனையும் கையில எடுக்கக்கூடாது. உபவாசத்துலப்ப குழுமுக்குள்ள போய் கதவை சாத்துங்க. ஆண்டு சொன்ன மாதிரி வெளியே வராத. யூரின் பாஸ் பண்ணதுக்கு மோஷன் போட்டு வெளியே வா, இல்லைன்னா வெளியே வராதிங்க. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், புரியுதுங்களா? இன்டர்நெட் நோண்டாதீங்க, செல்போன் நோண்டாதீங்க. ஒரு நாள் ஃப்ரீயா விடுங்க, விடுங்க. உங்களுக்கு ஒரே குறிக்கோள், கர்த்தாவே நாளைக்கு ஆறாதிங்க நான் போறேன்ப்பா, நான் வெறுமனே வருவதை விட நான் இந்த ரூம்ல சாகிறது நல்லதில்லவா. என்னை நம்பி வந்த மக்கள் வெறுமனே போலாமா? வந்த ஜனங்கள் சுகமாயிட்டா அவன் நாலு பேர்த்த குடி தூரம் குடி வரமாட்டானா? என் வாயில தீர்க்க தரிசனம் வரும் ஆண்டவரேன் ஜெபம் பண்ணியா? வந்தவன் ரட்சிக்க போன எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண, எத்தனை தடவை ஜெபம் பண்ண, எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண, எத்தனை தடவை ஜெபம் பண்ணுங்கிறது உன்னுடைய தாகத்தை காட்டுகிறது. எவ்வளவு நேரம் ஜெபித்து கொண்டிருக்கிறாய் என்பது உன்னுடைய தாகத்தை காட்டுகிறது. எனக்கு அது அடைந்தே தீர வேண்டும் ஆண்டவரே என்ற வைராக்கியத்தை நீ காட்டினாயா? எப்படி காமிச்ச? எப்படி காமிச்சீங்க? காமிச்சமா? இல்ல. கட்டாயமாக நீங்கள் நானும் ஜபிக்க வேண்டும். உபவாசம் தேவையில்லாத இடத்துக்கு போக வேண்டும் என்றால் உபவாசம் கட்டாயம் தேவை. பாஸ்டர் டி மோகன் மாதிரி வந்துட்டீங்களா, உங்களுக்கு உபவாசம் தேவையில்லை. இப்போ சாம்பியன் சந்திரம் மாதிரி வந்துட்டீங்களா, நிச்சயமா உங்களுக்கு உபவாசம் தேவையில்லை. ஆண்டர் என்கிட்ட சொன்னார், அவனுக்கு நீ தேவையில்லை தேவையில்லைனு சொல்லாதடா. உபாம் 28:1 உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சாகர வரைக்கும் ஜபம் பண்ணி ஆகணும். ஏன்டா அப்படின்னா உலகிலே உள்ள எல்லாரையும் பார்க்கணும் நம்பர் ஒன்னா மாத்திரம்னு சொல்லியிருக்காரு. நம்பர் ஒன்னும் ஆயிட்டியா? நீ வார்டு மெம்பரா இருக்கிற போதுமா? இல்ல. நீ என்ன ஆகணும்? எம்எல்ஏவா மாறணும். எம்எல்ஏ கிட்ட போதுமா? இல்ல. உன்னை எம்பி ஆக்க கத்திர விரும்புறாரு. எம்பி ஐட்டா போதுமா? இல்ல. உன்னை சிஎம் ஆக்க தேவன் விரும்புறாரு. சிஎம் ஐட்டா போதுமா? இல்ல. உன்னை வந்து பிஎம் ஆக்க விரும்புறாரு. பிஎம் ஆனா போதுமா? இல்ல. உலகத்திலே பெரிய போஷன் தரன்னு ஆசைப்படுறேங்கிறார். உன்னை அமெரிக்காவில் கொண்டு போக ஆசைப்படுறாரு. நீ ஒத்துழைக்கிறியா? நீ ஒத்துழைக்கிறியா? உலக மனசன் சொல்றான், சிங்க நட போட்டு சிகரத்தில் ஏறணும். ஏறிட்டியா? தாய் விரிச்சு தூங்குன்னு சொல்லல. சிகரத்தை அடைந்தால் வானத்தை ஏறுங்கிறோம், வானத்தில் ஏறுங்கிறோம். நீ உன்னுடைய வெற்றிக்கு எல்லையே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. ஐயா தூங்காதீங்க. ஐயா சொல்லுங்க. ஐயா வெற்றிக்கு எல்லையே இல்லை. என் ஆசீர்வாதத்துக்கு எல்லையே இல்லை. அதை அடையும் வரையும் நான் ஓய மாட்டேன். இந்த வெறி உங்களுக்குள்ள வந்துதா அந்த இடத்தோட நீங்க போகணும். இந்த வெறி உங்களுக்குள்ள வரணும். இப்ப நான் பிரசங்கம் பண்ணல, இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்லி முடிச்சிடறேன். அற்புதம் இல்லாத இடத்துக்கு தேவன் என்னை கொண்டு போகிறார். சொல்லுங்க. அற்புதம் தேவையில்லாத இடத்துக்கு கொண்டு போகிறார். காணாங்க அற்புதம் இல்லைங்க, வனாந்தத்துல தான் அற்புதம். கோச்சிக்காதீங்க. வனாந்தத்துலாம் சோத்துக்கு அற்புதம், தண்ணிக்கு அற்புதம், கறிக்கு அற்புதம். காணான்ல அது பண்ணி கொண்டார். அது ஆசீர்வாதத்திலே வாழ்வது. ஜெயலலிதாமாக்கு எதுக்கு அற்புதம் வேணும்? பணத்துல அற்புதம் வேணுமா? தேவையில்லை. அந்த மாதிரி நீங்க எல்லாத்துலயும் பரிபூர்ண முழுவதா இருக்க வேண்டும் தேவன் விரும்புகிறார். சிங்கக்குட்டி தாழ்ச்சியிருந்து பட்டினி கிடந்தாலும் கத்தரை தேர்வுகளுக்கு ஒரு நன்மையும், உனக்கு ஒரு நன்மையும் குறைபடாவிட்டால் உனக்கு எப்படி தேவை வரும்? அப்ப ஒரு தேவையும் தேவையில்லாத இடத்துக்கு நீ வர வேண்டும்.
ஒரு அற்புதமும் எனக்கு தேவையில்லாத இடத்துக்கு நீங்கள் வர வேண்டும். எல்லா குறை நிறைவாக்குவார் என்று சொல்லியிருக்கிறது. உங்களுடைய எல்லா குறைவும் நிறைவாகிவிட்டால் உனக்கு எதுக்கு அற்புதம்? உனக்கு எதுக்கு அற்புதம்? அந்த அற்புதம் இல்லாத இடத்துக்கு போவதற்கு உனக்கு அற்புதம் தேவை. அற்புதம் சும்மா வந்துடாது. அற்புதமா என்ன? அற்புதம் எல்லாத்தையும் நான் சொல்றேன். தேவனும் அடுத்த படி நீங்க சாட்சி சொல்லுங்க. நான் சொல்றது நீங்க கேட்டீங்கன்னா அற்புதம் நடக்கும். அற்புதம் ஏன் நடக்கலன்னு சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ண போறோம். அற்புதம் ஏன் நடக்கல? ஒரே ஒரு காரியம், அற்புதம் என்றால் என்ன என்று சொன்னால் இயற்கைக்கு அப்பாற்பட்டதான் அற்புதம். சரியா தப்பா? ஓகே, இயற்கைக்கு அப்பாற்பட்டதான் அற்புதம், ரைட்டுங்களா? அப்ப இயற்கைக்குள்ள ஒரு காரியம் நடந்தால் அற்புதம் இல்லை, இயற்கைக்கு அப்பாற்பட்டதான் காரியம். அப்ப இயற்கைக்குள்ள நடக்கிறதுன்னு என்ன அர்த்தம்னா, லாஜிக் பேசக்கூடாது. இந்த இயற்கைக்குள்ள நடக்குதுன்னா அது லாஜிக், லாஜிக்னா நியாயமான காரணங்கள், நியாயமான காரணங்கள். ஃபார்முலா சொல்ற எழுதிக்கோங்க முத்துக்குமார். மேஜிக்ல சாரி மிரக்கல்ல லாஜிக் இல்ல, லாஜிக்ல மிரக்கல் இல்ல. லாஜிக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிரக்கல் நடக்காது, மிரக்கல பாத்தீங்கன்னா அதுல லாஜிக் இருக்காது. ஆதியாமத்திலிருந்து வெளிப்பட்ட விஷயம் வரைக்கும் கோடிக்கணக்கான அற்புதங்கள் இருக்குது, ஒண்ணு கூட லாஜிக் இல்ல. கோல் பாம்பாடுறதுக்கு என்ன லாஜிக்கு? செங்கடல் பிறந்தது என்ன லாஜிக்கு? எல்லாத்து வீட்லயும் தவக்கலை இவங்க கூட தவக்கலை என்ன லாஜிக்கு? எல்லாத்து வீட்லயும் வெட்டிக்கல் இவங்க வீட்டுல வெட்டிக்கல் என்ன லாஜிக்கு? ஊரே இருட்டு இவங்க வீட்டுல வெளிச்சம் என்ன லாஜிக்கு சொல்லுங்கய்யா? எந்த லாஜிக்குமே இல்ல. பாம்பு கடிச்சது, கடிச்ச பாம்பு விட்டு வெங்க சர்பத்தை பாழ்ந்தார், இது என்ன லாஜிக்கு நான் கேக்குறேன். எரிய கொட்டு ஊதி உழவு வச்சாரு என்ன லாஜிக்னு கேக்குறேன். தண்ணியில் நடந்தாரு யாஸ் என்ன லாஜிக்னு கேட்டேன். அஞ்சப்போ ரெண்டு மீன் கொடுத்தாரு என்ன லாஜிக்? லாஜிக் இல்ல. கடல நடந்தாரு லாஜிக் இல்ல. கடவுள் செய்த முருகன் எழுந்தானே லாஜிக் இருக்கா? இல்ல. அற்புதம்னா அந்த லாஜிக் இல்ல. உங்களுக்கு அற்புதம் வேணும்னா நீங்க என்ன பண்ணக்கூடாது? லாஜிக் பேசக்கூடாது. லாஜிக்னா சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. லாஜிக்ல மூணு இருக்குங்க ஐயா. லாஜிக்ல அடுத்த விளக்கமா இருக்கிறேன். லாஜிக்ல சூழ்நிலையை பார்க்கக்கூடாது, ரெண்டாவது விஞ்ஞானத்தை பார்க்கக்கூடாது, மூன்றாவது தத்துவத்தை பேசக்கூடாது. இதெல்லாம் பேசினா நீங்க லாஜிக் பேசுறீங்கன்னு அர்த்தம். ஒரு பாச சொல்றாரு என்கிட்ட, ஐயா கடன்காரனுக்கு கடன் சேரும், பணக்காரனுக்கு பணம் சேருங்க, அப்படி எழுதி வச்சுக்கிட்டேன். எதுக்கு இதெல்லாம் நீங்க சொல்லப்படாங்கிறதுக்காக? தத்துவம் பேசுறியா கடவுள்கிட்ட வந்துட்டு? உங்களை எப்படி ஏமாத்துறான்னு சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க. ஐயா டேவிட் ஐயா கத்துக்கிறீங்களா? கேட்கறேன். மூணு நம்பர் சொல்லுவேன், நாலாவது நம்பர் நீங்க சொல்லணும். மூணு நம்பர் சொல்லுவேன், நாலாவது நம்பர் நீங்க சொல்லணும். புரியுதுங்களா? நாலு அஞ்சு ஆறு. அடுத்த நம்பர் வெரி குட். அடுத்த இன்னொரு கேள்வி கேட்கறேன். ரெண்டு நாலு ஆறு. அடுத்த நம்பர் என்ன? எட்டு. இப்ப ஒரு சொன்னதான் லாஜிக். கவனிச்சுக்கோங்க, இது உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் உங்க சபை வளராது, நீங்க உருப்பட மாட்டீங்க. இது உலகத்துக்கு கரெக்ட். ரெண்டு நாலு ஆறுக்கு அப்புறம் எட்டு கோடியை கொடுக்க தேவன் நல்லவராக இருக்கிறார். ஆனா நீ என்ன சொன்ன? உன் வாயில பிசாசு என்ன சொல்ல வச்சான்? ஆறுக்கு அப்புறம் என்னன்னு சொல்ல வச்சான்? சார் இந்த கணக்கு சொல்லல சார், நான் ஆவிக்குரிய கணக்கு சொல்றேன். இந்த வருஷம் ரெண்டு ஆத்மா, அடுத்த வருஷம் நாலு ஆத்மா, அதுக்கு அடுத்த வருஷம் போச்சுன்னா ஆறு ஆத்மா இருக்கும். நான் சாகும் போது இருபது ஆத்மா கணக்கு போட்டு இருக்கிறேன். நான் மாசம் ஐநூறு ரூபாய் சேர்த்து வச்சிருக்கிறேன். பன்னெண்டு மாசம் ஆச்சுன்னா பன்னெண்டு அஞ்சு ஆறாயிரம் ரூபாய், ஆறாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஜாமான் வாங்கலாம்னு பாக்குறேன். அந்த ஆறாயிரம் ரூபாய் ஜாமா பன்னெண்டாயிரம் ரூபாய் ஜாமான மாறி இருக்கும். நீ லாஜிக் பேசிட்டு இருக்கிற, அற்புதத்தை கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாய். உனக்கு அற்புதம் வேணும்னா லாஜிக் பேசக்கூடாது. இதை என்னை கத்துக்கிட்டீங்களோ அன்னைக்கு உன் வாழ்க்கையில மிரக்கல்ஸ் நடக்கும். லாஜிக் பேசாதீங்க, புரியுதுங்களா? என்ன லாஜிக்னு பேசுறீங்களா? ஏன் புருஷன் சரியில்லை, ஏன் சபை சரியில்லை, ஏன் விசுவாசம் சரியில்லை, நான் இருக்கிற ஊர் சரியில்லை, நான் படிக்கல, இதுதான் லாஜிக். இதெல்லாம் நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா கடவுள் உன்கிட்டயே வரமாட்டார். நீ லாஜிக்லயே புரச்சுக்கொண்டு போயிட்டு வர. சூழ்நிலையை பார்த்து காத்தை நோக்குகிறான் விதைக்க மாட்டான், மேகத்தை நோக்குகிறான் அறுக்க மாட்டான். காண்கிறவர்கள் எல்லாம் காணாதவர்கள் நோக்கி இருக்கிற நமக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. நீ பாக்குறத பேசறதுக்கு உன்னை கூப்பிடல, தரிசித்து நடவாமல் விசுவாசம் நடக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீ பாக்குறத நம்புறதுக்கு முட்டா கூட நம்புவான். நீ பாக்காத நம்பர் தான் உன்னை நான் கூப்பி வச்சிருக்கிறேன். உண்மையை பேசுறது உலகமே பேசுது. நீ சத்தியத்தை பேசு. லாஜிக் பேசுனீங்கன்னா அற்புதம் நடக்காது. நீங்க என்னைக்காவது கத்தட்ட லாஜிக் பேசுனீங்கன்னா உன் அற்புதம் நடக்கலன்னா நிச்சயமா சொல்றேன், அங்க எங்கேயோ ஒரு லாஜிக் உட்கார்ந்துட்டு இருக்குது. உன் லாஜிக் தான் கத்தரை அற்புதம் செய்ய விடாமல் தடுக்கிறது. நான் ஏழையா இருக்கிறேன், நான் பேழையா இருக்கிறேன், நான் முட்டாளாக இருக்கிறேன், எனக்கு அறிவு இல்ல, என் சபை சரியில்லை, இதெல்லாம் நீ இந்த எந்த காரணம் வரக்கூடாது. காரு வேணா காரு வேணும்னு கேள்வி. நான் எப்படிங்க ஐயா காரு வாங்க முடியும்னு கேட்ட பத்தியா? அதனால காரு வாங்காம இருக்கிறேன். எனக்கு கூட காரு வருமா ஐயா அப்படின்னு கேட்டால, அதனால நீ நடந்து போயிட்டு இருக்க. லாஜிக் பேசக்கூடாது. அற்புதம் நடக்கணும். ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. கவுனிங்க, முக்கியமான நம்ம ஒரு ஒரு அஞ்சாறு பாயிண்ட்டுக்காக ஜோம் பண்ண போறோம்.
உங்களுக்குள்ள ஒரு ஜப ஆவி முதலாவது ஊற்றப்படணும். எல்லா வெற்றிக்கும் சூட்சமம் உங்களுடைய ஜப வாழ்க்கை. நீங்க அங்கதான் தப்பன்ட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. நான் சொன்னது போல ஒரு கண்ண முடிங்க, ஒரு ஜப குறிப்பாவது இருதயத்திலிருந்து ஜபம் பண்றீங்களான்னு நீங்களும் யோசிச்சு பாருங்க. ஆத்மா வரணும்னு கேட்கிறிய, எதுக்குன்னு தெரியுமா? அது தகுந்த மாதிரி நீ நடக்கிறியா? அதுக்கு ஏதாவது கிரையம் செலுத்த ரெடியா இருக்கிறியா? கிரையம் வேண்டாம், கிரையம் கொடுக்க ரெடியா இருக்கிறியா? கிரையமே கிடையாதுங்க. ஆனா உன் தாகத்தை கத்தர் பாக்குறாரு. அவன் மேல ஏறி கீத்த பிச்சைதான் அவன் செஞ்சின கிரையம், அவன் செலுத்தின கிரையம். நீ புள்ளதான், ஆனா இல்லைன்னு சொல்லவில்லை. நீ மெச்சூரிட்டி ஆனதான் என் சொத்து உனக்கு வரும். நீ 18 வயசுல இருக்கிற நீ சொத்தை அனுபவிக்கலாம்னு விற்க முடியாது. உனக்கு ஒரு மெச்சூரிட்டி மைண்ட் உனக்கு தேவை. உன்னுடைய தாகம் இறைவனுக்கு தெரிய வந்தாகணும். நீ எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குற? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, சனிக்கிழமை உனக்கு என்ன ப்ரையாரிட்டி தேவை? வெளியே உனக்கு என்ன சுத்தறது வெடிக்க? உனக்கு எதுக்கு டிவி நான் கேட்கறேன்? உன் பொண்டாட்டியும் உனக்கு வேண்டாம் நான் சொல்றேன். சோறு கூட வேண்டாயா? கறி வேணாயா? வேண்டாயா? என் சபையில ஒரு எழுப்புதல் காணாமல் நான் கறி திங்க மரணம் ஒரு பிரதிஷ்டை பண்றீங்களா? நம்மளால முடியலையே. கேட்டா சிபிஎம் இல்ல சார், அது சிபிஎம் பேசுற மாதிரி இருக்குதுங்க. ஆமாங்க, இப்படியும் பேசுவேன் அப்படியும் பேசுவாங்க. சிபிஎம் டாக்டரின் அது, நமக்கு டாக்டர் இல்லையா? அவன் தெரியாம வச்சிருக்கான், நீ தெரிஞ்சு வச்சுக்கோ. உனக்கு எது முக்கியம்னு கத்தர் பாத்துட்டு இருக்காருங்க. நீ பசி வந்தா நீ அழுகுற, அழுதா பால் தரண்டு கத்தர் கையில பால் வச்சிருக்கிறாரு. ஆனா நீ இன்னும் அழல. தேவனுடைய ஊழியக்காரர்களே, நீங்க என்ன அழல? உங்க பசியை தெய்வத்துக்கு காட்டல, உன் பசியை நீ காட்டல. நீ பசி இல்லாம இருக்கிற, உன் பசி வரணும். உனக்கு பசி வரணும், ஆத்மா பசி வரணும். உனக்கு எந்த பசி வேணும்? காடு பந்தவன் நமக்கு தேவையில்லையா? நமக்கு தேவை ஆத்துமா, நமக்கு தேவை ஆத்துமா. ஆண்டவரே, ஜெபம் பண்ணி ஆண்டவரே, எனக்கு ஆத்மா தேவை ஆண்டவரே, என் தரிசனத்தை உறுதி செய்ய ஆய் புதுப்பியும் கத்தாவே, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. எல்லாத்துக்கும் ஒரு சூட்சமா சொல்றாங்க ஐயா, உங்களுக்கு விடாமுயற்சி தேவை ஐயா. எனக்கு அந்த ஜெப ஆவி ஒண்ணு வந்தா போதும், நீங்க ஜெயிச்சிருக்கீங்க ஐயா. நீங்க ஜெப ஆவி வரணும். இதுக்கு எங்கேயும் காசு கொடுத்து வாங்க வேண்டாம். இது எங்கேயும் பைபிள் போய் கடவுள் போய் வாங்க வேண்டாம். கடவுளை சாத்தி ரூமுக்குள்ள போங்க. சனிக்கிழமை ரூமுக்குள்ள போங்க. பணம் முக்கியம் இல்லையா? அவனை பணத்துக்கு நான் கூப்பிடல. 24 மணி நேரத்துல 22 மணி நேரம் பணத்துக்காக அலையிற ஐயா. ஊழியத்துக்காக என்ன செஞ்ச? ஆத்ம ஆதாயத்துக்காக என்ன செய்தாய்? உன் தாகம் என்ன? உன் பிரியாரிட்டி எங்க இருக்குது? சொத்துலயா, சுகத்திலையா, டிவிலையா, செஸ் இல்லையா, செல்போன் இல்லையா, இன்டர்நெட் இல்லையா, பேஸ்புக் இல்லையா, வாட்ஸ்அப் இல்லையா? வாட்ஸ்அப் விட்டுட்டு நாள் இருக்க முடியல, போன் இல்லாம இருக்க முடியல. சரி, அதே கட்டிட போ. உனக்கு ஆத்மா வராது. ஒரு நாள் தானே வரும். ஒரு கல்வையின் தாடை எலும்பு எடுத்து 1000 பெரிஸ்தரை கொன்னாயா சிம்சோன் ஐயா. 1000 பேர்த்த கொன்னாயா அத்தாயா. உனக்கு எனக்கு தரிசனமா இருக்கணும் கத்தாவே. 1000 ஆத்மாக்களை பார்க்காமல் நான் சாவதில்லை. போய் சொல்ல முடியுமா உங்க சபையில 500 பேர் இல்லாம 200 பேர் இல்லாம நான் செத்து போயிட்டா? என் பணத்துல கரும்பு சம்பளி குத்தி என்ன, என் பெட்டியில கருப்பு பெட்டி வச்சு என் பேரு டேவிட் தோப்பான் எழுதி என் பணத்தை நாய்க்கு நடிக்கும் போது என் பணத்தை தாடி துப்புங்க அப்படின்னு சொன்னீங்களா? உன் இலக்கு அதுவாக இருந்தால் சொல்லுவாய். உன் இலக்கு அதுவாக இருக்க வேண்டும். உனக்கு பெருமை, உனக்கு சண்டை, உனக்கு பந்தா, உனக்கு எல்லாம் தேவை. இந்த பந்தா எப்ப வரணும்? உன் சபை நிரம்பி வழியும் போது உனக்கு அந்த பந்தா வரணும். பேரும் புகழும் கத்தரும் காலும் கிளை கொண்டு வச்சிருக்கிறாரு. நீ பேரை சம்பாதிக்க ஓடாத, காசு சம்பாதிக்க ஓடாத, வைராக்கியத்தை சம்பாதிக்க போங்க, வெறிய சம்பாதிக்க போங்க. உங்களுக்குள்ள ஆத்மா பாரம் வரணும். இப்பயும் சொல்றேன், நம்ம எல்லாரும் கோச்சிக்காம எழுந்து நிற்போம். கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஜெபம் பண்ணுங்க. உங்களோடு கத்தர் பேசியிருந்தார்னா, உங்களோடு கத்தர் பேசியிருந்தார்னா, கத்தாவே எனக்கு ஆத்ம பாரத்தை கொடுங்கப்பா. ஆத்ம பாரம் ஒரே நாள்ல வராது பாஸ்டர் ஐயா, ஒரே நாள்ல வராது. நான் பிரசங்கம் பண்ணாலும் வராது ஐயா. அதுக்கும் சூட்சமத்தை நான் கத்தர்ட்ட கேட்டேன், ஆண்டவரே என்ன செய்யட்டும்? முதல் ஜபாவியை கேட்க சொல்ல, அவங்கள அவங்க தேவ சமத்துல உட்காரணும், அவங்க கையும் காலையும் அடக்கணும், அவங்க ஊர் சுத்தத்தை நிறுத்தணும், ஊர் சுத்தத்தை நிறுத்தணும். நீங்க ஊழியத்துக்கு வரும்போது ஒரு முன்மாதிரியை கத்தர் தந்தார்.
எத்தனையோ அற்புதங்களை கர்த்தர் செஞ்சிருக்கிறார். இன்னைக்கு அதெல்லாம் கண்டுக்காம இருக்கிற ஒரு முன்மாடி இருந்தா ஒரு பின்மாடி இருக்கும். ஏன் பின்மாடிக்காக ஜெபமாடாம இருக்கிற? ஏன் பின்மாடிக்காக ஜெபமாடாம இருக்கிற? முந்தின அரசத்தை பார்க்கலாம், பின்தின அரசு அற்புதமா இருக்கும். முந்தி நாளைக்கு மகிமை பார்க்கலாம், பிந்தி நாளைக்கு மகனை தெளிவா இருக்கும். நீ ஊழியம் முடிஞ்சிச்சு நினைச்சிட்டு இருக்கிற, ஊழியம் முடியாது, ஊழியம் முடியாது. ஆரம்பமும் ஆதியும் அந்தமும் நானா இருக்கிறேன். உன் ஊழியத்துக்கு எவனும் கிறிஸ்தா வைக்க முடியாது, உன் வாழ்க்கைக்கு எவனும் கிறிஸ்தா வைக்க முடியாது. உன் தரிசனம் திறந்து விட்டு எரிய வேண்டும். நீ எங்கே இருக்கிறாய் என்பது முக்கியம் அல்ல, நீ தேவனோடு எப்படி இருக்கிறாய் என்பது முக்கியம். எந்த ஊர்ல பேசாத, உனக்கு உதாரணமாய் நாலு நாள் இருக்கிறது. அவருக்கு பத்து கல்லில் அவர் 28 மணி நேரம் கிடையாது. அதே 26 மணி நேரம் கொடுத்திருக்காரு. அவர் எப்படி தலைவனானாரு? அவருக்குள்ள இந்த தரிசனம், அவருக்குள்ள இந்த தரிசனம். உனக்குள்ள ஏன் தரிசனம் வரக்கூடாது? இதெல்லாம் கெடுத்தது எது கண்டுபிடிங்க. தோட்டத்தை கெடுக்கிற அந்த குள்ள நீர் எதுன்னு கண்டுபிடிங்க. உங்க பண ஆசை, உங்க பொருள் ஆசை, உங்க பொண்டாட்டி ஆசை, இதுதானே உங்க ஆசீர்வாதத்தை கெடுத்திருக்குது. ஏன் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே, இப்பவும் நீங்க ஊழித்து காய்ச்சிருக்கிறீங்க. என் உள்ளவனை வெட்கப்படுத்த இல்லாத என்னை தெரிந்து கொண்டு, இந்த ஊர்ல இருக்கிற ஞானவானை வெட்கப்படுத்துவதற்கு தேவையாக என்னை தெரிந்து கொண்டு, இந்த ஊர்ல உள்ள பணக்காரனை வெட்கப்படுத்துறதுக்கு இந்த ஏழைய தெரிஞ்சுக்கிட்டு கேட்காத, என்னை எடுத்து பயன்படுத்த மாட்டுவரே, என்னை எடுத்து பயன்படுத்த மாட்டுவரே, இல்லாவிட்டால் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் கேட்காத, என் ஊழியத்தில் ஒரு விடுதலை வேண்டும். எல்லாம் சோமனுங்க, எல்லாரும் சோமன் ஆண்டு, என் ஊழியத்தில் ஒரு மாற்றம் தேவை, என் ஊழியத்தில் ஒரு மாற்றம் தேவை, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தேவை. சோமனுங்க, ஐயா ஐயா சோமனுங்க, ஐயா சோமனுங்க. கத்தர் உங்ககிட்ட பேசிருக்கிறாரு, நீங்க கத்தட்ட பேசுங்க, நீங்க கத்தட்ட பேசுங்க, கத்தட்ட பேசுங்க. வந்தவனா போகாதீங்க, ஐயா வந்தவனா போகாதீங்க. ஒரு அக்கினியோடு போங்க, ஒரு அக்கினியோடு போங்க, ஒரு வெறியோடு போங்க, ஒரு பாகத்தோடு போங்க. ஒரு மாற்றத்தை காண்பீர்கள், ஒரு மாற்றத்தை காண்பீர்கள். கத்தர் மாறாதவர், கத்தர் பச்சமாதம் இல்லாதவர், அவர் நேற்று நின்று நின்று மாறாத தேவர், முதலாம் நூற்றாண்டின் தேவர், 21 நூற்றாண்டின் தேவர், பால் யோகிச்சே தேவர், என்னுடைய தேவனா இருக்கிறார். கொரியாவின் தேவன் முசிறியின் தேவன், கொரியாவின் தேவன் தாப்பாட்டியின் தேவன், கொரியாவின் தேவன் அரியலூரின் தேவன், கொரியாவின் தேவன் காட்டுப்புந்தரின் தேவன், கொரியாவின் தேவன் கொட்டியத்தின் தேவன், ஏழையாவின் தேவன் என் தேவன். கத்தாவே சோதரர்கள், நேர ஜெபம் ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒன்னே ஒன்று தான் காரணம். உங்களுடைய ஜெப ஆவியை நீங்கள் இழந்தீர்கள், உங்கள் ஜெப ஆவியை நீங்கள் இழந்தீர்கள், ஜெப ஆவியை இழந்தீர்கள். பண ஆசை வந்துவிட்டது, பொருள் ஆசை வந்துவிட்டது. ஐயா நீ தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்தை, நீ தேட வேண்டியது பணத்தை அல்ல, நீ போதும் என்ற மனதோடு வந்துவிட்டாய். இல்ல மகனே, சிகரத்தை அறிந்தால் வானத்துக்கு ஏறு என்று நான் சொல்லியிருக்கிறேன். உன வானத்துக்கு நான் கொண்டு போக ஆசைப்படுறேன். உலகத்தை ஒண்ணு மாதிரி யாரும் ஊழியம் செஞ்சிருக்க கூடாது. உனக்கு அதுக்கு தேவையான தாகத்தை நான் தந்திருக்கிறேன், தரிசனத்தை தந்தேன். ஆனால் நீ ஏன் தொலைத்து விட்டாய்? உன் கையில நடக்காத அற்புதம் யார் கையில நடந்துச்சு? உன் கையில நான் அற்புதத்தை செய்வேன். வரணும் சமய பொறுத்துக்கு போறதை விட உன் கோயிலுக்கு வந்து அதிகமாகும், அதிகமாகும், அதிகமாகும். ஜபத்துல உட்காரு, ஜபத்தை கூட்டு, நேரத்தை கூட்டு, உபவாசத்தை கூட்டு. ஜெபமணிங்க, ஜெபமணிங்க, அப்படியே போகாதீங்க ஐயா, அப்படியே போகாதீங்க. ஆண்டவரே எனக்கு பணம் முக்கியம் இல்லை சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு பணம் முக்கியம் இல்லை, எனக்கு பொண்டாட்டி முக்கியம் இல்லை, எனக்கு புள்ள முக்கியம் இல்லை, எனக்கு வண்டி முக்கியம் இல்லை, எனக்கு கார் முக்கியம் இல்லை. ஆண்டவரே நீங்க தான் முக்கியம். ஜெபமணிங்க வாய தருங்க, பாஸ்டர்ஸ் வாய தருங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மை ஸ்தோத்திரங்கள் அப்பா. பட்சபாதம் இல்லாத தேவன். நான் வளர்ந்ததுக்கு, நான் வளரல, நான் இன்மட்டு வளர்ந்ததுக்கு ஒரு காரணம், ஒரே ஒரு கீழ்காற்று அனுப்பும் ஆண்டவரே என்று ஜெபித்தேன். சபையில 20 பேர் இருக்கும்போது நார்மன் பாஸ்கர் சாட்சி, எங்க கீழ்காற்று வீசுதோ இல்லையோ, என் சபையில ஒரு கீழ்காற்று வீசும் என்று விசுவாச அறிக்கை செய்கிறேன். ஐயா கீழ்காற்று என்றால் என்ன? நீ தேடி கண்டுபிடிச்சா 20 காடை, நீ தேடி கண்டுபிடிச்சா 50 காடை. கத்தர் ஒரு காற்று வந்துச்சா 6 காடை, 40 miles 40 into 40 கத்தர் காடைகளை கொடுத்து விடுவார், எண்ண முடியாத காடையை கொடுத்து விடுவார். ஆத்மாக்கள் தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். ஒரு கீழ்காற்று வேண்டுமாண்டவரேன்னு கேளுங்க. ஒரு கீழ்காற்று என் ஊழியத்துல வேண்டுமாண்டவர. நான் வாழ்ந்தது போதும், நான் அனுபவிச்சது போதும், எனக்கு இருக்கிற வண்டி போதும், எனக்கு இருக்கிற பொருள் பொண்டாட்டி போதும், எனக்கு இருக்கிற புள்ள போதும். கத்தாவே நான் இனிமே ஊர் சுத்த காண்டுவரேன். நான் ஒரு எழுப்புகளை காணும் வரைக்கும், நான் எழுப்புகளை காணும் வரைக்கும் நான் உண்மை விடுவதில்லை. நான் செத்தாலும் சாகத்தாலும் நான் உண்மை விடுவதில்லை. ஒரு வைராக்கியத்துக்குள்ள வாங்க.
ஒரு வயலாட்டத்துல நீங்க வரலன்னா நீங்க ஜெயிக்கவே முடியாது. ஒவ்வொரு வாரமும் நீங்க மேடை ஏறும் போது ஐயா சிங்கம் போல ஏறுங்க, ஐயா சிங்கம் போல ஏறுங்க, ஐயா சிங்கம் போல ஏறுங்க. ஒரு இடத்துக்கு சொல்லுகிறேன், ஒரு பெரிய ஊழியக்காரர் சொன்னாரு, எல்லாத்துக்கும் காது இருக்குன்னாரு. எனக்கு ஒண்ணும் புரியல, செவத்துக்கு காது இருக்குதான் இருக்குது, எல்லாத்துக்கும் காது இருக்குதான் இருக்குதுங்க, எல்லாத்துக்கும் வாய் இருக்குன்னு சொன்னாரு. எங்கிட்ட அவரு காதுங்கிறார், நீ வாயை சேர்த்துக்கொண்டாரு. எப்படி ஆண்டவர அத்திமர்க்கத்தை போனே பிரதியுத்தரமாக என்று ஆங்கிலத்தில் வருகிறது, டயா கிரிமோனிமியான ஒரு வேர்டு வருது கிரேக்கு பாஷையில, அதுக்கு ஆன்சரிங் எ க்வெஸ்சன் அப்படின்னு வருது. ஒரு கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய வார்த்தை அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அத்திமரம் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கோம்னா அத்திமரத்துக்கு ஒரு பதில் சொன்னாரா, ஒருவனும் ஒரு காலம் ஒன்றுக்கு கனியை புசியாதற்கு கடவன் என்று சொல்லி. அப்படியானால் ஒவ்வொரு சூழ்நிலையும் அதுக்கு ஒரு வாய் இருக்கிறதா, அது உங்ககிட்ட என்னமோ ஒன்று சொல்லுதான். ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் காது இருக்குதான், நீ சொல்றது அது கேக்குதான். அத்திமரத்தை பார்த்து பேசினாரா, அத்திமரத்து காது இருக்குதா, இருக்குது. அதான் சொல்றாரு, நீங்க நினைக்கிற லிட்டரல் இயர்ஸ் அல்ல, ஸ்பிரிச்சுவல் இயர்ஸ் நான் சொல்றேன். மழைக்கு காது இருக்குதா, என்னைய அத்திமரத்துக்கு போய் பெரிய பேச்சு பேசுற, இந்த எவனாகிலும் இந்த மழையை பார்த்து காற்றே நீ இறையாதே, கடலே நீ இறையாதே, காற்றே நீ அமைதியாயிரு சொன்னாரா. அப்ப காற்று காது இருந்துச்சா, சூரியனே நில்லுன்னு யோசுவா சொன்னானா, சந்திரனே நில்லுன்னு சொன்னானா, அப்ப அது காது இருந்துச்சா, லாசரவே வெளியவான் சொன்னாரா, அவன் போனவாதான் இருந்தான், சிறுவனே எழுந்திரி என்று சொன்னாரா, வாலிபனே எழுந்திரி என்று சொன்னாரா, சொன்னாரே. நீங்க என்னைக்கு பேசிருக்கீங்களா, உங்க மணிபஸ் சும்மா கை வச்சுக்கோங்க, மணிபஸ் எடுக்கணும், மணிபஸ் கை வைங்க, நான் சொல்றதை செய்யுங்க. பணமே சொல்லுங்க, பணமே நீ எங்கிருந்தாலும் என் மணிபஸுக்கு வருவாயாக, என் அக்கௌண்ட்டுக்கு வருவாயாக. இந்து மகா சமத்து தண்ணி வத்தினாலும் என் மணிபஸ்ல பணம் வத்தக்கூடாது. வியாதியே நீ வெளியேறிப்போ, கேன்சரே நீ வெளியேறிப்போ, மூட்டு வலியே வெளியேறிப்போ, சர்க்கரையே நீ வெளியேறிப்போ. அது காது இருக்குதுங்க, நீங்க பேசுங்க. காட்டத்தி மரமே நீ பயந்து கரையை அகப்படுவா என்று சொன்னால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னைக்கு பேசிருக்கிறீங்க, கிண்டல் கிறித்துவ பண்ண நமக்கு நேரம் இருக்குது, சத்தியத்தை உட்காந்து படிக்க நேரம் இல்லை, பைபிள் படிக்க நேரம் இல்லை, ஊர் சுத்த நேரம் இருக்குது, பைபிள் படிக்க நேரம் இல்லை, கதை அடிக்க நேரம் இருக்குது, சினிமா பாட்டு கேட்க நேரம் இருக்குது, சினிமா பார்க்க நேரம் இருக்குது, ஜோக் அடிக்க நேரம் இருக்குது. சபையில் ஆத்துமாக்கள் இல்லையா, ஐயா எதுயா உன் பிரியாரிட்டி, கத்தர் காத்துக்கிட்டே இருக்கிறாரியா, என் பிள்ளைக்கு தாக வராதா, என் கையில பால் வச்சுக்கிட்டே இருக்கிறேனே, ஒரு நாள் அழுக மாட்டானா, ஒரு நாள் அழுக மாட்டானா, ஒரு நாள் என் பிள்ளைக்கு பசி வராதா, என் பிள்ளைக்கு நான் பால் தர மாட்டானா, ஐயோ என் பிள்ளைக்கா நான் பொண்ணு வந்த பாலாச்சே, எல்லாத்துக்கிட்டையும் பால் இருக்குது, என் பிள்ளை பால் இல்லாம கஷ்டப்படுறானே. ஏன் பிச்சைக்கார டிவினால அந்த பால் உனக்கு வரா, உனக்கு தாகம் வரல, பிச்சைக்கார பணம் உன் காலுக்கு இருக்கணும், பணம் உன் தலைக்கு மேல இருக்கக்கூடாது, உன் காலுக்கு இருக்க வேண்டிய தலைக்கு மேல வச்சதுனால்தான் எல்லாம் வீட்டாக போயிருக்கிறது. பணம் உன்னை தேடி வரும் மகனே, வண்டி உன்னை தேடி வரும், புகழ் உன்னை தேடி வரும், நீ தேட வேண்டிய கர்த்தரை, நீ தேட வேண்டிய ஆத்துமாக்களை, நீ தேட வேண்டிய ஒரு சமூகத்தை. ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, நான் நிலந்து ஜெபிக்கிற ஆண்டவரே, நான் உபவாசிக்கிற ஆண்டவரே, நான் உபவாசிக்கணும், கட்டாயமா உபவாசிக்கணும் பாஸ்டர் ஐயா, நான் சொல்றேன் கேளுங்க, தயவு செய்து நான் சொல்றேன், எப்போ உபவாசிக்கணும், சனிக்கிழமை காலையில சொல்றீங்க, ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ஆறாம் முடிச்சு சாப்பிடு, ஒருவேளை சர்க்கரை அந்த கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கோ, நான் சர்க்கரை வியாதிக்காக ஒமிட் பண்றேன், உங்க உடம்பு எனக்கு தெரியாது, சர்க்கரை வியாதி இல்லைங்கிற பட்சத்துல நீங்க பாசிங் உட்காருங்க, ரொம்ப முடியலையா பலகீனமா இருக்குதா, நீங்க ரெண்டு வேலை இருங்க, அட்லீஸ்ட் நைட்டும் காலையில் இருங்க, வயசானவங்க வாலிபமா கட்டாயமா நீங்க சனிக்கிழமை காலையில சாப்பிடக்கூடாது, உங்க உடம்புல ரத்தம் இருக்குது, இன்னைக்கு பாசிங் போலன்னா 50 வயசுல போட முடியாதுங்க, இன்னைக்கு போட்டுருங்க, சனிக்கிழமை காலையில கதவை சாத்துங்க, பாஸ்டிங்ல உட்காருங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனை இருக்குது, உங்க முழு கவனமும் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கட்டும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, புது ஆத்மாக்கள் வரணும் ஆண்டவரே, வாய்க்கிலேயே கத்தணும், புது ஆத்மாக்கள் வரணும் ஆண்டவரே, எல்லாரும் வாய்க்கு ஒரு ஜபாவிக்கா ஜோம், ஒரு பத்து ஜப குறிப்பிட ஜோம், ஜபாவி கேளுங்க சோத்திர ஆண்டவரே, ஒரு ஜபாவி தாங்கப்பா, இருபத்தி வந்து கேட்க சொன்னேன், இருபது வந்து கேட்கணும், வாயிலிருந்து கேட்காதீங்க, வாயிலிருந்து கேட்காதீங்க, வாயிலிருந்து கேட்காதீங்க, உணர்ந்து கேளுங்க, உணர்ந்து கேளுங்க, உணர்ந்து கேளுங்க, கருத்தாய் ஜோம் பண்ணுங்க, ஐயா 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 ஒரு ஜபாவி வேணும் ஆண்டவரே, ஆண்டவரே நான் சாதிக்கணுமே, நான் ஏதாவது சாதிக்கணுமே ஆண்டவரே, என்னை அழைச்சிட்டீங்களே, நான் ஊழியத்துக்கு வந்துட்டேனே, ராஜா 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 ராஜா, ஒரு ஜபாவி ஊட்டினோப்பா, அது என் மேல் பொறுமையாய் விளக்கும், அது என் மீது பொறுமையாய் விளக்கும், அது என் மீது அப்படியே உடம்போடு ஒட்டி இருக்கட்டும், எப்பொழுதும் ஜபம் பண்ணுங்க, அந்த அனுபவத்துக்கு என்ன கொண்டு வாங்க, எப்பொழுதுமே ஜபம் பண்ணுங்க, அந்த ஜபாவி எனக்குள்ள ஊற்றினாப்பா, ஜபாவியை ஊற்றினாப்பா, ஜபாவியை ஊற்றினாப்பா, தாப்பனே கேளுங்க, உடம்பு கேட்க கத்த தருவாரு, உணர்ந்து கேளுங்க, உணர்ந்து கேளுங்க, உணர்ந்து கேளுங்க, உணர்ந்து கேளுங்க, ஓ ராபா ஹாசா கா தா ரா நீ நோ ரீ பா, ஓ
ஜ
கவர்மெண்ட் சும்மா அந்த ஒப்புக்கு சப்பானி ஜாமெல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் கதைக்கு ஆகாது, இதெல்லாம் கதைக்கு ஆகாது, இதெல்லாம் செஞ்சதுனாலதான் எல்லா சபையும் கட்டப்பட்டிருக்கு. இது உங்ககிட்ட சொல்றது இல்ல, ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஜப ஆலயத்துக்கு வேணும், ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அது அக்கினி இறங்கணும், அது தேவதூதனே கைப்பற்றணும். ஆண்டவரே பரலோகமே பார்க்கணும். ஆண்டவரே யாருக்குமே கிடைக்காத வெளிப்பாட்டை தாரும் ஆண்டவரே, ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு பெண்ணு சின்ன விட ஆண்டவரே பெரிய தேவன் எனக்கு இருக்கிறீங்க. அப்பா சிங்கம் போல நான் புறப்பட்டு போகணும். ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணும் போது ஆண்டவரே நீங்க ஜெபம் பண்ணணும். நான் கை வைக்கும் போது உங்க கையை வைக்கணும். நான் வாயை திறக்கும் போது நீங்க பேசணும். பாடலுக்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே பாட்டு எப்படி இருக்கணும் நீங்க விதைக்கணும், ரூமுக்குள்ள விதைக்கணும். ஆண்டவரே நான் பாட்டு பாடும்போது என் ஜனங்களுடைய கண்களில் கண்ணீர் வர வேண்டும் ஆண்டவரே, உள்ளங்கள் உடைக்கப்பட வேண்டும் ஆண்டவரே, அவளுடைய ஆர் வேதனை எல்லாம் மாறணும் ஆண்டவரே, கண்ணீர் எல்லாம் போகணும் ஆண்டவரே, ஒரு சமாதானம் உண்டாகணும் ஆண்டவரே, தீர்க்க தரிசனம் வரணும் ஆண்டவரே. நீங்க மேடையில் ஏறினா உங்க வாய்ந்து வருவது தீர்க்க தரிசனமாக இருக்க வேண்டும். நீ பேசுறது வசனமாக இருக்கலாம், அத்தனை பேருடைய உள்ளங்களை மாற்றக்கூடிய தீர்க்க தரிசனமாக வர வேண்டும். ஜெபம் பண்ணிட்டு போகணும். உன்னை காட்டு தீர்க்க தரிசனத்தில் யாரும் இல்ல, உன் சபைக்கு நீதான் அப்பன், நீ சொல்றதுதான் தீர்க்க தரிசனம், நீதான் சொல்லணும். பாடல் ஆசீர்வாதமா இருக்கணும், செய்தி ஆசீர்வாதமா இருக்கணும். கடைசியா ஒரு கருத்துக்காக ஜெபம் பண்ணலாம். என்ன ஆண்டவரே என் சபைக்கு வந்தவங்க விடுதலை வாங்காம போறதை பார்க்கலாம், தயவு செய்து என் விஷயம் எடுத்துக்கோ, என்னை புல்பிட்டு கொண்டு போகாத ஆண்டவரே. ஏன்னா புல்பிட்டு அப்படி நான் கக்கிண்டுக்கு நான் போவேண்ணா, அப்படி மானங்களுக்கு நான் புல்பிட்டுக்கு போவேண்டா ஆண்டவரே. என் ஜனங்களுக்கு விடுதலை வேணும் இப்பயும் சொல்றேன், சுயநலத்துக்காக கேட்காதீங்க, உன் சபை நிறைய ஆத்மாக்கள் வர்ணத்துக்காக கேட்காதீங்க, இருந்து இருந்து கேளுங்க. அதுக்குதானே கத்திரங்களை அழைச்சாரு, அதுக்குதானே கத்திரங்களை அழைச்சாரு, விடுதலை கொடுக்கிறவங்களை அழைச்சாரு, ஜனங்களை காரணங்களை கொண்டு போய் சேர்த்து அழைச்சாரு. சரித்திரம் படைக்காமல் சாக மாட்டேன், நான் சரித்திரம் படைப்பேன், இந்திய சரித்திரத்தில் இடம்பெறுவேன், கிறிஸ்துவ சரித்திரத்தில் இடம்பெறுவேன். இதை டெய்லி நீங்க அறிக்கை பண்ணணும். உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், உங்க தேவைகள் சந்திக்கப்பட்டு ஆகணும். தேவைகள் சந்திக்கப்படாததுக்கு காரணம் நான் சொல்லிட்டேன், நீங்க லாஜிக் பேசுறீங்க. நீங்க லாஜிக் பேசினதுனால்தான் நான் சொல்றேன் கத்தர்கிட்ட வரல. லாஜிக் பேசாத, என் சபை ஏழை, நான் கிராமத்தில் இருக்கிறேன், இவ்வளவுதான் வரும், இவ்வளவுதான் செய்ய முடியும், இவ்வளவுதான் வர முடியும், இந்த வருஷம் இவ்வளவுதான் ஆகும், அடுத்த வருஷம் இவ்வளவு வாங்க முடியும், நிறைய வாங்க முடியும், ரெண்டு சென்ட் வேலை வாங்க முடியும், கீத்தோட வேலையை போட முடியும், அடுத்ததுமே நடக்காது. ஏன்னா நீ லாக்கு வச்சுட்ட, கட்டருக்கு ஆப்பு வச்சுட்ட, அவருக்கு நீ ஆப்பு வச்சுட்ட, உன்னை எது கலச்சாரணும் மறந்துட்ட. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்குள்ள பெட்ரோல் டேங்க் இருக்குது, அது பத்தி எரிஞ்சதுன்னா இந்த உலகத்தாலே அணைக்க முடியாது. நீங்கள் பத்தி எரிவீர்கள், நீங்கள் பத்தி எரிவீர்கள், நீங்கள் பத்தி எரிவீர்கள், நீங்கள் பத்தி எரியணும், நீங்கள் பத்தி எரியணும், நீங்கள் பத்தி எரியணும். வீடு கிடைச்சே ஆகணும், நிலம் கிடைச்சே ஆகணும். அவன் யாரு இல்லைன்னு சொல்றதுக்கு, நீ என்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைன்னு தெரியுதோ, என்னைக்கு என் யோகியதின் அடிப்படையில் கர்த்தரின் ஆசீர்வதிகளின்னு தெரியுதோ, ஆண்டவர் கிருபியினால் என்னை ஆசீர்வதிக்கிறார்னு தெரியுதோ, அன்னைக்கு எனக்கு எல்லாத்தையுமே கத்தர் கொண்டு வந்து ரெடியா இருக்கிறார். அன்னைக்கு கத்தர் எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுக்க ரெடியா இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தங்க காணிக்க விழுணும்னு ஜெபம் பண்ணிருக்கீங்களா என்னைக்காவது? 1000 ஒருத்தர் வரணும்னு ஜெபம் பண்ணிருக்கீங்களா? ஜெபம் பண்ணுங்க, விசுவாசம் தான் ஜெபம் பண்ணுவீங்க.
என்ன சபையளுக்குங்களே நூறு நாள் வேலைக்கு போறாங்க ஐயா, என்ன ஐயா ஜோக் அடிக்கிறீங்க? அதனால்தான் ஜோக்காகவே வாழ்த்து போயிட்டு இருக்குது. நீ உன் விசுவாசியை நம்புற, நீ என்ன நம்புல, நீ என்ன நம்புல, நீ என்ன நம்புல, நீ என்ன நம்பு, நான் அற்புதம் செய்வேன். நீங்க ஆண்டரை நம்புங்க, கத்தர் அற்புதம் செய்வேன். நீங்க ஆண்டரை நம்புங்க, நீங்க ஆண்டரை நம்புங்க. சோத்த கீழே வைங்க, நான் மறுபடியும் சொல்றேன், சோத்த கீழே வைங்க, உங்க சுகபோகத்தை கீழே வைங்க. நீங்க எதையெல்லாம் ஆசைப்படாதான் கீழே வைங்க. உங்களுடைய குறிக்கோள் ஆத்மா பாரம் என்பதை இறைவன் பார்க்கட்டும். தாவமல் உனக்கு தண்ணீரை ஊற்றுவார். வறண்ட நிலமா இருந்தா உனக்கு ஆறுகளை தருகிறேன். உனக்கு தாகம் அஞ்சு ஆத்மான அஞ்சு ஆத்மா தரேன். ஒரு தாகம் ஐநூறு ஐயாயிரம் ஆத்மாக இருந்தால் ஐயாயிரம் ஆத்மாக தருகிறேன் நான் உனக்கு. உனக்கு எதுவுமே தேவையில்லை. ஆண்டவர் ஒருத்தர் தான் சொத்து, ஆண்டவர் ஒருத்தர் தான் முதலீடு, அபிஷேகம் தான் முதலீடு. அந்த அபிஷேகம் உனக்குள்ள இருக்கிறது. அதை தட்டி எழுப்பு மகனே, அதை தட்டி எழுப்பு, அதை தட்டி எழுப்பு, அதை தட்டி எரியவே, அதை தட்டி எரியவே, ஒரு தட்டி எரியட்டும், தட்டி எரியட்டும், தட்டி எரியட்டும், தட்டி எரியட்டும். இயேசுவின் நாமத்தினால் க்ளோரி. மாற்றம் வரும், மாற்றம் வரும் வரை நான் ஓத மாட்டேன், மாற்றம் வரும் வரை நான் ஓத மாட்டேன். நான் ஏமாந்தது போதும், நான் வஞ்சிக்கப்பட்டது போதும், நான் பொருளை தேடி ஓடுவது போதும். கட்டாவது என் சபையில ஒரு மாற்றம் வரலாண்டவர். நேற்று வந்த சபையில் இருநூறு ஆத்மா இருக்கலாம், என் சபையில் இருபது ஆத்மா இல்லையே அப்படிங்கிற வருத்தம் வரணும், வெட்கம் வரணும், சூடு வரணும், சரண வரணும் சார், சரண வரணும். ஒரு வெறியோட கடந்து போங்க. நிஜமாவே தொடப்பட்டவங்க உங்க உள்ளத்துல இருந்து நான் சொன்னது போல ஜெபம் பண்ணுங்க, சுருக்கமா ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வீட்டுக்கு போன சாப்பிடணும். உங்க பாரத்தை கொட்டுங்க, உங்க பாரத்தை கத்தர் பார்க்கட்டும். பேசுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஏன் ஜெபம் பண்ணுங்க, ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. வாயத்தந்து ஜெபம் பண்ண சொன்னங்க, வாயத்தந்து எல்லாருக்கும் பதா ஒருத்தன் ஜெபம் பண்ண சொன்னாங்க. வாயத்தந்து ஜெபம் பண்ணுங்க, இருபத்தஞ்சு ஜெபம் பண்ணுங்க ஐயா. வாயத்தந்து ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க ஐயா. உங்களோட கத்தர் பேசியிருந்தா ஜெபம் பண்ணுங்க. பயன்படுத்தின Hallelujah stotram 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 baba baba shaba rama baba rama baba rama baba oh hallelujah stotram 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 elnu vona ellavattum adavare appa naal pettukonde jabavi naal adavare vinapathi naavi naal adavare sandhavathile ami kenda engal adavare jaba valke eru ondru vara adavare satyathukulai arpanikiram ayya adavare stotram vattarathile umakkende vaandavare oru kutta adavare ami thirul kutte sandhike ami engale payanpaduthum mudiya பலம் தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தை பிதாவே ஆமென். நன்றி. கவனிங்க, ஒரு ரெண்டு நிமிஷம் யாராவது உங்களோட கத்தர் பேசியிருந்தாங்க, நீங்க சாட்சி வைக்கப்படாம சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம காணிக்கிறது ஆரம்பிச்சு முடிக்கலாம். நீங்க வைக்கப்படக்கூடாது, நீங்க என்ன தீர்மானத்தீங்கன்னு சொல்லுங்க போதும். நீங்க ஏதாவது தீர்மானம் எடுத்தீங்கன்னா சீக்கிரம் முன்னாடி வந்து கத்தர் என்கிட்ட வந்து பேசினாரு, நான் அந்த தீர்மானம் எடுத்திருக்கிறேன். ஐயா வாங்கியா சொல்லுங்க, வைக்கப்படாதீங்க யார். இல்ல இல்ல, நீங்க உங்ககிட்ட கத்தர் என்ன பேசினாருன்னு நான் கேட்கிறேன் ஐயா. ஆளுக்கு ஒன்று சொல்லுங்க, பரவாயில்ல. வேற ஒன்று, நீங்கள் என்ன தீர்மானம் எடுத்தீங்க, அது தீர்மானம் இல்லை. தீர்மானம் நீ உங்கள் உங்கள் லைஃப்பில் என்ன சேஞ்சை கத்தரை கொண்டு வந்தாருங்க தான் முக்கியம். இந்த கூட்டத்தோட நோக்கமே தானேங்க. இல்லையா இல்லையா, நான் இல்லை உங்கள் லைஃப்பில் வெயிட் வெயிட், நான் பேசுறது புரிஞ்சுக்கோங்க. என் பிரச்சனத்தை புகழ சொல்ல, நீங்கள் என்ன தீர்மானம் எடுத்தீங்க? இவ்வளோ நேரம் கத்தர் பேசினாரு, உங்களுக்கு தெரியலன்னா விட்டு மட்டும் தப்பு இல்லை. இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணீங்க, நீங்கள் உங்ககிட்ட ஆவியானவர் என்ன பேசினாரு, நீங்கள் என்ன தீர்மானம் எடுத்தீங்கன்னு கேட்டால் தெரியலைங்கிறீங்க. நன்றி. அவர் சொல்லுங்க, அப்புறம் சொல்லுங்க ஐயா. அவர் மூணு மணி நேரம் நான் டெய்லி உட்காரன்னு சொல்லி தீர்மானம் பண்ணிருக்கு, அதான் முக்கியம். நீங்க அதான் விஷயமே, கத்தர் பேசுறாருன்னா சும்மா நான் கை தட்டிட்டு போறதுக்கல்ல.
நீங்க என்ன தீர்மானம் எடுத்தீங்க அதை சொல்லுங்க ஐயா. நன்றி. இதுதான் இதுதான் சொல்றேன், இதுதான் கேள்வி எதிர்பார்க்கிறாரு. மறுபடியும் சொல்லுங்க, வேற யாராவது சொல்லுங்க, வேற என்ன தீர்மானம் எடுத்தீங்க? ஒரே குறிக்கோள் எனக்காக சொல்லாதீங்க. ஆத்மா பாரத்தோடு இருங்க. சனிக்கிழமை பாசிங் போடுங்க, ஞாயிற்றுக்கிழமை சிங்கம் போல போங்க, ஜெயிச்சுட்டு வாங்க. இப்ப சேலத்துல இருக்க பாஸ்டர் பாட்டு பாடும்போது காணிக்கை எடுக்கப்படும். சொல்லுங்க ஐயா. கடக்கிறோம் இருந்திருக்கிறீங்க. ஜபாவியோடு நம்ம கடந்து போவோம். இப்ப ஐயா பாட்டு போடும்போது கத்திரிக்காக காணிக்கை எடுக்கப்படும். மனப்பூர்வமான காணிக்கையை நம்ம கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்வோம். சேலத்துக்கு வந்திருக்காங்க, நல்ல பாடகர், தாளந்து பெற்றவர்.